உங்க கதை அவ்வளவுதான். சார் நேரத்து பண்ண நேரத்து கல்யாணம் முடிஞ்சு அல்லது இப்பதான் லவ் பண்ணணும் அப்படி ஒரு லீடர் என்ன பண்ணோம் ஒரு இந்த டாபிக் எல்லாம் புக்ல கிடையாது. இது வேற டாபிக், வேற லெவல். இது புக் வேற. அப்பப்ப புது புது ஐட்டம் எடுத்து விட்டுருக்கு. லீடர் வந்து ஒரு தடவை கண்டினியூஸா ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கணும். இன்னைக்கு நீங்க ஒரு டீமை ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா ஓகேவா? எங்க டீம்ல ஒரு விஷயம் இன்னைக்கு அதை சாதிச்சு இதை செஞ்ச வெரி குட். அடுத்த நீங்க என்ன பண்ண சார் நேரத்து பண்ண நேரத்து போ. இன்னைக்கு என்ன பண்ண தினமும் சாதிச்சுட்டே இருக்கணும். லவ் பண்ணும்போது எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. கல்யாணம் பண்ணோன்னே அடித்தி கொடுத்தாங்க. என்ன சாதிச்சீங்க எந்த லீடர்ட்ட கிளியரா விஷன் இல்லையோ எங்க போறோம் எங்க வரணும் தெரியாம அப்படி உட்கார்ந்துருந்தா அவன் லீடரே கிடையாது. அப்படியே ஒரு கூட்டம் அலையும் எங்க கூட்டு போறோம் எங்க போறோம் அவன் லீடர் ஆக முடியாது. என்ன நல்ல இல்ல யாருதான் புரியுதா மகளே? நம்ம லீடர் வந்து நம்மளோட பெரிய விஷயம். நம்ம எங்க போக போறோம் என்ன பண்ண போறோம் எப்படி பண்ண போறோம் அப்படின்னு எங்க டீம் நம்மளோட பாஸ்ட் போயிடுவாங்க. ஆயிரம் பேர் வேண்டாம் ஆயிரம் வரல வேண்டாம் ஏதோ பத்தி இருநூறு முடிவு போதும். விஷன் கிளாரிட்டி அந்த மாதிரி லீடர் கண்டிப்பா வேணும். லீடர் வந்து என்ன பண்ணும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில ஏதாவது வேல்யூ ஆட் பண்ணணும். அவங்களுக்கு என்ன கொடுக்க போறோம் இவங்களுக்கு என்ன கொடுக்க போறோம் இதெல்லாம் கொடுக்கணும். ஒவ்வொருத்தரோட ட்ரீம் என்ன கோல் என்ன தெரிஞ்சிருக்கணும். லீடர் வாழ்க்கை ஃபுல்லா அசிஸ்ட் பண்ணணும். நிறைய லீடர் இன்னைக்கு ரெண்டு நாள் சப்போர்ட் பண்ணுவான் அப்புறம் காணாம போயிடுவான். உடனே நான் வரேன் எந்த அப்பாயின்மெண்ட் சொல்லி வாழ்க்கையில நான் வந்து பாக்குறேன் என்ன பண்ண சொல்லி தரேன். அப்புறம் ஒரு வாரத்துக்கு ஆளே காணாது. சார் போன டாக்கு பிஸியா இருக்கா நீ அவனை பாத்துக்காரன் அப்புறம் பண்ண நீங்க ரொம்ப லக்கி சார் கூட எப்பவும் இருக்கீங்க போனா அது ரத்த கட்டி வேண்டியது எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஒவ்வொருத்தரும் வாங்கி கிட்ட போதும் தெரியும் எதையாவது கொட்டல படி எடுத்திருப்பாங்க போட்டு விட்டு விளாசுறது. அப்புறம் நல்ல சார் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார் நீங்க வேற சொல்லுங்க சார். அப்புறம் மாறிடுவாங்க. சோ அந்த கிடி நான் மட்டும் இல்ல நான் சொல்றேன் நீங்க சேர்த்து இல்ல அந்த கிடி நம்ம தான் போனோம். அது மாதிரி லீடர் எப்ப பேசுவாங்க
லீடர் அரவணைக்கடா இருக்க மாட்டாங்க, முந்திரி கட்ட மாதிரி முத்த மாட்டாங்க, அமைதியா உட்கார்ந்து கட்டிட்டு இருப்பாங்க, கடைசியில பேசுவாங்க. ஹலோ, இருக்கீங்களா? எந்த கூட்டம் என்னாலும் சரி லீடர் ஃபுல்லா கேட்கணும், யாரு பிரச்சனை, எந்த பிரச்சனை, எங்க வரீங்க, என்ன பண்றீங்க, எல்லாம் கேட்டு பிரச்சனை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. நிறைய பேர் முதல்ல பேசுவாங்க, சோழி புடிச்சு எவன் எங்க என்ன பேச வந்திருக்கா, என்ன பிரச்சனை ஒண்ணு தெரியாம பேசணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரெஸ்பெக்ட். அப்படின்னா எல்லாரும் லீடருக்கு, லீடர் என்ன பண்ண தெரியுமா, அடுத்த லீடரை மதிக்க மாட்டாங்க. மிகப்பெரிய ஒரு தலைவர், இலக்கியத்துல மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்தவர், ரொம்ப எளிமையானவர், நேர்மையானவர், பன்முக தன்மை கொண்டவர். காமராஜர் அதுக்கு மேல ஒரு படி. ரெண்டு பேரும் ரொம்ப நிறைய நண்பர், அவர் காங்கிரஸ், அவர் கம்யூனிஸ்ட். ரெண்டு பேரும் 1952 அரசியல் வந்து பெரிய ஆதிக்க செலுத்திய ஒரு கட்சியில் இருக்க வந்தவங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து தாம்பரத்துல ஒரு ஸ்கூல் திறப்பு விழாவுக்கு காமராஜர் போறாரு. அப்ப அந்த ஸ்கூல் திறப்பு விழாவில் வந்து ஜீவா கலந்துக்கணும்னு சொல்லி காமராஜர் விரும்பி அவர் வீட்டுக்கு போறாரு. போகும்போது ஜீவா வந்து வாங்க போறான்னு சொல்லி காமராஜர் கூப்பிடுறாரு. இப்ப காமராஜர் கூப்பிடும் போது ஜீவா சொல்றாரு, நீங்க போகும்போது அரை மணி நேரம் கழிச்சு வரேன் அப்படிங்கிறாரு. ஏன், என்ன ஆச்சு அப்படின்னு? இல்ல, ஒரு வேஸ்டி ஒண்ணுதான் இருக்கு, துவைச்சு மறுபடியும் கட்டிட்டு வரணும், அது ஒரு அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு. அப்ப காமராஜர் கண் கலங்கிட்டு சொல்றாரு, நீங்க இல்லாம நான் அந்த ஸ்கூல் திறக்க மாட்டேன், அதனால நான் வெயிட் பண்றேன், நீங்க வாங்க சொல்லி போறாரு. முன்னாடி வர்றாரு, ஜீவா திறக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காமராஜர், என்னுடைய சக நண்பர் இப்படி ஒரு வறுமையில வாழ்றது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை, அதனால அவருக்கு வந்து ஒரு இடம் கொடுக்கணும் சொல்லி கொடுக்குறாரு. தாம்பரத்துல அவருடைய வீட்டுக்கு இடம் கொடுத்தோம் காமராஜர். அது மாதிரி அவருடைய நட்பு வேறு வேற ஒரு இது நமக்குலாம் தெரிவிக்க வராது, ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அவங்க எனக்கு எப்படி பண்ண, இங்க அவர் புதுசா சொல்லி கொடுத்தா சார், இல்ல கேளுங்க, இதை சொல்லி கொடுப்பாரு, அவர் எவ்வளவு ஜெயிச்சிருக்காரு வச்சிருக்காரு ஷேர் பண்ண கேளுங்க. ஹாய் மக்களே, நெக்ஸ்ட் போகலாம். லீடருக்கு எப்ப ஒரு கட்ஸ் உண்டு, ஒரு கட்ஸ் உண்டு, ஒரு தைரியம் உண்டு, தென்னவுட் உண்டு லீடருக்கு. என்னாச்சு மக்களே, அவ்வளவு நேரத்துக்கு போடுங்க, அப்புறம் நெக்ஸ்ட் ரைட்டு, நெக்ஸ்ட் போகாது, எவ்வளவு லாஸ்ட் குப்பல போட்டு நெக்ஸ்ட். இந்த கட்ஸ் இல்லாம இல்லையான கட்ஸும் இருக்கும். ஏன்னா லீடர் நிறைய முடிவு எடுக்கணும், பேசக்கூடாது. So just make sure you connect with the one inner circle. நாம பேசணும், நம்மளுக்குள்ள ஒரு நாலு பேர் அஞ்சு பேர், நம்ம இல்லாம எல்லா கதையும் பண்ணது ஒரு கூட்டம் இருக்கணும். தனியா என்னைக்குமே ஜெயிக்க முடியாது, நம்பணும், பிரச்சனை வரும், ஏமாத்துவா நடக்கும், நாசமா போவோம், கவலைப்படக்கூடாது. திரும்ப நாலு பேரை நம்பணும், நம்மளுக்கு அதுல இருக்கீங்களா, சோ நம்மளுக்கு சரியான நல்லது கிடைப்பாங்க. நம்மகிட்ட மார்க்கெட்டிங்ல ஜாயின் பண்ணி 1 இயருக்கு மேல ஆயிருச்சு. இருந்தாலும் நான் ஏன் இந்த செமினார் அட்டன் பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வரக்கூடிய சேலஞ்சஸ், பிரச்சனைகள், நெகட்டிவிட்டி சில நேரங்களில் அவங்களுக்கே தோணும், ஏன்டா இந்த இண்டஸ்ட்ரியில் சேர்ந்தோம், சேராமே இருந்துருக்கலாம் அப்படின்னு தோணும். நானே அப்படிலாம் யோசிச்சிருக்கேன் சேர்ந்த புதுசில். இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நமக்கு கீழே வந்து நாளைக்கு நம்ம கூட சேர்ந்து நம்ம டீமில் ட்ராவல் பண்ண போகிற அந்த டவுன்லைன்ஸுக்கு நம்ம தெளிவாக இதை படித்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது, அவங்க இந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ண இந்த பிரச்சனைகளை எல்லாம் ஃபேஸ் பண்ணாமல், இண்டஸ்ட்ரியை பற்றி தப்பாக எதுவும் நினச்சிக்காம, ரெண்டாவதுல சேர்ந்தம்லாம் நினைக்காம ட்ராவல் பண்ணுவாங்க இந்த இண்டஸ்ட்ரியில்,
சரியான வழியில போவாங்க. ஃபர்ஸ்ட் இயர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கீங்க. அதுலயே வந்து அந்த ஒரு வருஷம் அந்த ஒன் இயர்ல வந்து எதுவுமே தெரியல, மெயின் ரீசன் எனக்கு இப்போ அதை நம்ம வந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும், கத்துக்கிட்டு நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. எனக்கு இன்னும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து நம்ம முழுசா தெரிஞ்சுக்கல. ஏன்னா ஒன் இயர் ஆயிடுச்சுனாலே நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, இன்னும் ஒரு ரூபா கூட சம்பாதிக்கலையா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. எல்லாரும் இப்ப எங்கிட்ட கேட்கற கேள்வியே அதுதான். அப்போ அதெல்லாம் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணி கொண்டு வரது, கண்டிப்பா நம்ம அந்த செமினார் நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த எதிர்பார்ப்புக்கு நம்ம அட்டன் பண்ற லெசன் எல்லாம் வந்துட்டு அந்த ஒன் ஹவர்ல நிறைய விஷயங்கள் சார் வந்து நம்ம கத்துக்குவோம். பிசினஸ்ல வந்து என்ன பண்ண ஒன் இயர் ஆகுது, ஸ்கில் இருந்தா தான் ஜெயிக்க முடியுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் சாரோட திருச்சி செமினார் அட்டன் பண்ண, அதுக்கப்புறம் இப்ப ஜூம்ல வந்து இன்விடேஷன் செமினார் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு இதுல நிறைய ஸ்கில் இருக்கு, அப்படி ஸ்கில்ல நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். கத்துக்கிட்டா தான் நம்ம கத்துக்கணும், அதுக்கப்புறம் நம்ம டீம் கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமா இருக்கு. சாருடைய இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி சாரு அவ்வளவு ஒரு விஷயங்களை சாரு சொல்லி கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய அனுபவங்களையும் அவங்களுடைய இதையும் நான் கத்துக்கலாம். ஜாயின் பண்ணி ஒன் இயர் மேல ஆயிடுச்சு. அதான் என்ன கேட்டீங்கன்னா, நம்ம இன்னும் கீழே நம்மளால இன்னும் டவுன்லைன் நம்மளால என்ட்ரி அந்த அளவுக்கு வர மாட்டேங்குது. அதை பத்தின ஒரு விஷயம் என்ன, அதுமாரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்றதுல எதுவும் நம்ம மிஸ்டேக் எதுவும் பண்றோம்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் நமக்கு தெரியணும். போய் ஒருத்தவங்கள்ட்ட போய் பிளான் நேரடியாக பேச முடியும், ஏன்னா ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி தான் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னாக்கா, ப்ராடக்ட்டை பற்றி தான் போய் ஃபஸ்ட் நம்மளால் பேச முடியுது. அது எப்படி பிளான் யார் யார்கிட்ட எப்படி நம்ம போய் அப்ரோச் பண்ணுறது, அதுமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ப்ராடக்ட்டை யார் யார்கிட்ட அப்ரோச் பண்ணணும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே, அந்த அதை பற்றின ஒரு புரிதலும் வேணும். பண்ணுறதுக்கு காரணம் வந்து இது வந்து இந்த சார் சொன்ன மாதிரி இங்கே இழக்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை, ஆனால் கிடைக்க போகிறது நிறைய விஷயம் இருக்குது. எம்எம்ஜியில் எது நடந்தாலும் எனக்காக ஒத்து போகிறதா இருக்குது. தேதி செமினாருக்கு புக் பண்ணது வந்து குருஜியோ இருந்தனாக்கா அது நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் தேவை இருக்க தான் இருக்கும். அதனால் இதுலேருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் நெட்வொர்க் பிஸ்னஸை வந்து இன்னும் மேல்மையாக கொண்டு போகிறதுக்கு. அது பிஸ்னஸ்க்கு சார்ந்ததாக இருக்கலாம், குடும்பத்துக்கு சார்ந்ததாக இருக்கலாம், இல்லை இண்டிவிஜுவலாக இருக்கலாம், எதுவுமே இருக்கலாம், ஆனால் மொத்தத்தில் நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். சாரை இதுவரை நேரில் பார்த்ததில்ல, யூடியூப்லேயே பார்த்துருக்கேன். முதல்ல சாரை நேரம் பார்க்கணும், இன்னொன்று சார் செமினார் தான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண போகிறேன். நேரில் பார்த்தீங்கன்னா அந்த செமினார் கொஞ்சம் நல்லா இருக்கும் சொல்லி.